Hi, this is Monisha. Welcome back to my channel, Sasha Chats. இன்னைக்கு நம்ம வந்து இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அமேசான்ல இருந்து புதுசா ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். சோ என்னன்னு பார்க்கலாம். சோ இங்க பாருங்க, இது வந்து அமேசான்ல இருந்து புதுசா வாங்குன அதரோ பிராண்டோட வந்து 25 லிட்டர்ஸ் ஓடிஜி. சோ இந்த ஓடிஜி வந்து நாங்க எதனால சாய்ஸ் பண்ணோம் அப்படின்றத வந்து இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதே பிராண்டோட 9 லிட்டர்ஸ் ஓடிஜி வந்து வாங்குறோம். சோ அத வந்து வாங்கி ரிட்டர்ன் பண்ணிட்டு நாங்க ஏன் இப்ப 25 லிட்டர்ஸ் வாங்குறோம் அப்படின்றத இந்த வீடியோல நாங்க ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்க ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. சோ இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ 9 லிட்டர்ஸ் ஓடிஜியோட லுக் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஸோ இதோட ஹைட் அண்ட் வித் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 and 26 சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை ஓப்பன் பண்ணுறக்கு டோருமே நல்ல ஸ்லீக்கான ஹேண்டிலோட கிளாஸ் டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே எவ்வளோ பேக் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கூடவே வந்து கேட்லாக் அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிறதுக்காக பேனல்ஸ் கொடுத்துருக்காங்க மேலேயும் கீழேயுமே. இது கூடவே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரம் ட்ரே அண்ட் ஒரு கிரில் ட்ரே கொடுத்துருக்காங்க. ரொம்ப சின்ன சைஸ் தான். ஸோ க்ரம் ட்ரேல வந்து மேக்ஸிமமாக ஒரு 6 இல்லாட்டினா 5 குக்கீஸ் இல்லை கப் கேக்ஸ் தான் பண்ண முடியும். அண்ட் கிரில் ட்ரேலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே அளவுக்கு தான் பண்ண முடியும். நம்மளால ஒரு 5 இன்ச் பேன் தான் வந்து உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ண முடியுமே தவிர அதுக்கு மேலே பெரிய சைஸ் பேன் வந்து வைக்க முடியாது. ஸோ ஹீட் வந்து நம்ம கையில் படாமல் இருக்கிறதுக்காக ஸோ ட்ரே வந்து வெளியில் எடுக்கிறதுக்கு ஒரு ராட் மாதிரி ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீட் வந்து நம்ம டக்குன்னு நம்ம கையில் படாது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. அண்ட் டைமர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் வந்துட்டு வைக்கலாம். அண்ட் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா 200 டிகிரி வரைக்கும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி இல்லை ஃபேமிலி ஆஃப் 2 அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பத்தும். ஸோ ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இதோட கம்பேரிசன் வச்சு நம்ம 25 லிட்டர்ஸோட அன்பாக்சிங் பார்க்கலாம். இப்போ வந்து 25 லிட்டர்ஸோடைய அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஸோ இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் ஏன் 9 லிட்டர்ஸை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு 25 லிட்டர்ஸ் வாங்கினேன் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கிரில் ட்ரே, க்ரம் ட்ரே, அதுக்கப்புறம் ராட்டிசரி ராட், அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஹேண்டில், அண்ட் அதே மாதிரி ட்ரே ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்லீக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இதில் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் மட்டும் ஆட் ஆன் ஆயிருக்கு அதில் கம்பேர் பண்ணும்போது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் 250 டிகிரி வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேறஸ் அதில் பார்த்திங்கன்னா 200 டிகிரி தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இந்த மாதிரி ராட் ஹீட் செலக்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு டாப் ராட் ஹீட் பண்ணணுமா, பாட்டம் ராட் ஹீட் பண்ணணுமா, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அண்ட் வேறஸ் அதில் வந்து இல்லவே இல்லை. டைமர் பார்த்திங்கன்னா இதில் 60 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம டைமர் செட் பண்ணிக்கலாம். வேறஸ் நம்ம 9 லிட்டர்ஸில் பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் அளவுக்கு தான் நம்மளால் டைமர் செட் பண்ணிக்க முடியும். இதோட டோருமே பார்த்தீங்கன்னா சிமிலராக அதே மாதிரி கிளாஸ் டோர் தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்துட்டு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் லைட்டுக்காக ஒரு சின்ன பல்ப் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோல்ஸ் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராட்டிசரி ராட் வந்து பிளேஸ் பண்ணுறதுக்காக இந்த ஹேண்டிலும் ஹோல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சிக்கன் கிரில் பண்ணிக்கலாம், பன்னீர் டிக்கா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி கீழேயும் மேலேயும் பார்த்தீங்கன்னா 2 ராட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நம்ம ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறக்காக ராட்ஸ் கொடுத்துருக்காங்க. வேறஸ் 9 லிட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே பேனல்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, ஈக்குவல் ஹீட்டிங்காக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுற மாதிரி டாப் அண்ட் பாட்டம் எந்த ஹீட்டிங் இது வேணுமோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ 9 லிட்டர்ஸ் 25 லிட்டர்ஸ்க்கு இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ராட்டிசரி ராட்லாம் கொடுத்துருப்பாங்க. வேறஸ் நமக்கு அதில் வந்துட்டு ராட்டிசரி ராட் இருக்காது 9 லிட்டர்ஸில். அண்ட் அதே மாதிரி பாருங்கள் க்ரம் ட்ரே அண்ட் கிரில் ட்ரேயில் நான் வந்து இவ்வளோ கப் கேக்ஸ் அட் அ டைமில் நம்மளால் வந்து பேக் பண்ண முடியும். இதில் வந்து 12 இன்ச் to 14 இன்ச் பேன் வரைக்கும் நம்ம வச்சிடலாம். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தம்பியோட பர்த்டேக்கும் என்னோட பர்த்டேக்கும் வந்துட்டு ப்ரௌனிஸ் அண்ட் கப் கேக்ஸ் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இன்னும் வந்து நிறைய ரெசிபீஸை நான் இதில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.